சீக்கியர்களின் புனித தலமான குருத்துவாரா அப்படிங்கிற இடத்துல ஆக்ரா வந்து முன்னாடி வந்து சாமியை பார்த்துட்டு சாமியை பார்த்த பிறகு இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா சாப்பிட போகக்கூடிய இடம் இருக்கும் இங்கே வந்து கிச்சனெல்லாம் வந்து பெருசாக இருக்கும் நம்ம அலோ அலோவேஷன் கேட்டோம் கிச்சனை படம் பிடிக்கலாமான்னு ஓகே பிடிச்ச சொன்னாங்க ஸோ இங்கே வாங்க இந்த வழியாக போயிட்டு சாப்பிட்ற இடத்த பார்த்துட்டு அப்படியே கிச்சனையும் நம்ம பார்ப்போம் இந்த இடம்தான் வந்து மக்கள் அமர்ந்து சாப்பிட்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய அரங்கம்னே சொல்லலாங்க இந்த இடத்த இவ்வளவு பெரிய அரங்கத்தில் முழுவதுமாக மக்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் பேர் வந்து இந்த அரங்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க ஸோ வந்து அவ்வளவு சிறப்பான இடமா இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு முதல்லே சொல்லியிருந்தாங்க இல்லையா அது மாதிரி இந்த கிச்சன் சைஸ் எவ்வளவு எப்படி உணவு தயாரிக்கிறாங்க அது மாதிரியான ஒரு சிறப்பு தகவல்களை எல்லாம் பார்க்கலாம் இது வந்து திட்டு போட்ட சமையலறை இந்த இடத்துல வந்து திட்டெல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா இந்த திட்டில் வந்து அது மேலே அடுப்பு வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சோம்னா எவ்வளவு வெயிட் வேணால் வச்சு சமைக்கிறதுக்கு ஒரு வழி ஏதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு திட்டு கட்டி அது மேலே வந்து அண்டா வச்சு சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த சமையலறையில் கிட்டத்தட்ட பதினாறு திட்டுலேருந்து இருபது திட்டு வரைக்கும் இருக்கு இருபது திட்டு இருந்துச்சுன்னா ஒரே வந்து பத்து பெரிய பெரிய அண்டாவை வச்சு சமைக்கிற அளவுக்கு இந்த இடத்துல ப்ரொவிஷன் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கம்மியா வந்துட்டு இருக்காங்க இப்போவே வந்து இவ்வளவு சாப்பாடு ஏற்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் பேருக்கு மேல சாப்பிட்றாங்கன்னா அதோட பண்டம் பாத்திரத்தை கழுவுறதுக்கே வந்து பல பேர் தேவைப்படும் நைட்டு கழுவுன பாத்திரத்தோட மிச்ச மீதியை வந்து இப்ப பசங்க கழுவிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்க பாக்குறீங்க பால் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு தனியா அண்டா இறக்கி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மொதல் பார்த்தா அந்த கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பெரிய அண்டா இந்த பெரிய அண்டா முழுவதும் கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்கிறாங்க இதே மாதிரி வந்து மூணு அண்டா முதல் நாலு அண்டா வரைக்கும் கட் பண்ணி கத்திரிக்காயை யூஸ் பண்ணி சாப்பாடு செய்கிறதா சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு அண்டா இந்த மாதிரி பல இடத்துல பல குருத்வாராக்களில் வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து கூட்டம் அலமோதி அவங்களுக்கு வந்து தனி கம்பளம் விரித்து அவங்கள சாப்பாடுக்கு வந்து உபச்சரிக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப கூட்டம் நிறைந்த ஒரு குருத்வாரா அதே மாதிரி அந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செக்ஷனில் வந்து அந்த பால் பொருட்கள் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா பாயாசம் தயாரிக்கிறாங்க ஜீனியை கொட்டுறாங்க ஸோ வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி பெரிய ஒரு அண்டாலேயே வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் ரெடி இருக்குது ரெடி பண்ண பாயாசத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து சூடு ஆற வச்சு தனியாக பிரித்து எடுக்கிறாங்க இப்போது அதே மாதிரி சாம்பார் வடிக்கிறதுக்கு தனி மிஷின் பெரிய அண்டா மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு மெரிய மிஷினாக மாற்றி எடுக்கிறாங்க அதே மாதிரி சாப்பாடு வடிக்கிறதுக்கும் தனி ஒரு செக்ஷனில் தனியாக மிஷின் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சமாக மக்கள் உருட்டிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சப்பாத்தி மேக்கிங் மிஷின் இந்த செக்ஷனில் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்தில் வந்து நாலாயிரம் முதல் ஐயாயிரம் சப்பாத்திகள் வரைக்கும் இந்த மிஷினில் தயாரிக்கலாம்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து மாவை எடுத்து அந்த மிஷினில் கொட்டிட்டாங்கன்னா போதும் அதுவே உருண்டையாக உருட்டி சப்பாத்தியை வந்து அவுட்புட்டாக வெளியே கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு அந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத இப்படி பா பார்க்கலாம் வாங்க இப்போது மொத்தமாக வந்து அந்த ஆட்டா மாவு பாக்கெட்டை வந்து பெரிய ஒரு இதில் கொட்டி அந்த மிஷின்லேயே வந்து அந்த குலைக்கிறாங்க கொலைச்சடித்த மாவை வந்து அதிகமாக இந்த மாதிரி எடுத்து வைச்சோடனே அது உருண்டையாக உருட்டி ஒரு ஓட்ட வழியாக வெளியே தள்ளுது பார்த்திங்களா இதுதான் வந்து கட் பண்ணி சரியான சைஸுக்கு வந்து மாவை கட் பண்ணி வெளியே தள்ளுது அதுக்கப்புறம் வந்து அது சப்பாத்தியாக வெளியே வந்து உழுகுது அதை தான் இப்போ மக்கள் வந்து பொறுக்கி எடுத்து வச்சிட்ருக்காங்க அது போக கொஞ்சமாக வந்து மக்கள் சப்பாத்தியும் உருட்டுறாங்க அது இல்லாமல் சப்பாத்தி ஏன் தனியாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஹீட்டு கம்மியாயிடும் ஸோ அந்த ஹீட்டு வந்து மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக திரும்ப ஒரு தடவை வந்து அடுப்பில் போட்டு எடுக்கிறாங்க மக்கள் ஒரு டைமில் வந்து இருபத்தஞ்சி முதல் முப்பது கிலோ அரிசியை வந்து ஒரே டைமில் அதாவது ஒரு சாக்கு முட்டையை முழுவதுமாகவே கொட்டி ஒரே நேரத்தில் வந்து சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கால் மணி நேரத்தில் வந்து ஆயிரத்தி இரநூறு பேருக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் இந்த இதில் சமைக்கிறத வந்து பரிமாறலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி பெரிய மிஷினில் சமைக்கும்போது முக்கால் மணி நேரத்தில் வந்து அறநூறு பேர்லேருந்து எண்ணூறு பேர் வரைக்கும் குறைந்தபட்சம் இந்த சாப்பாடை வந்து ஒரு அண்டாவில் செய்கிற ஒரு மிஷினில் செய்கிற சாப்பாட்டை வந்து எல்லாருக்கும் பரிமாறலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான் அதே மாதிரி தட்டு கழுவுறதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆளுகள் இருப்பாங்க அதாவது பண்டிகை காலங்களில் அந்த மாதிரி டைமில் வந்து தட்டு கழுவுறதுக்கும் தனியாக இருப்பாங்க ஆனால் நாங்கள் போயிருந்த டைமில் வந்து எங்களுடைய சாப்பாட்டு தட்டை நாங்களே தான் கழுவிக்கிட்டோம் ஸ்பெஷல் டைம் வந்தால் மட்டும் ச சாப்பாடு தட்டை கழுவுறதுக்கு ஆள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இது வந்து பால் பாயசம் பண்ணுற செக்ஷன் நம்ம மொதல் பார்த்தோம் இல்லையா அந்த டின்னுகளில் வந்து பால் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி வந்து நாற்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் பால் பாக்கெட் வந்து கொண்டு வந்து அப்படியே அந்த பாலை கொட்டி அதை வந்து பாயாசம் பண்ணுறாங்க ஸோ பாயாசம் பண்ணுறதுக்கும் தனி மிஷினு ஸோ ஒரே டைமில் வந்து இந்த மாதிரி பாயசம் செஞ்சு தனித்தனியாக அடுக்கி வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து இந்த பாயாசம் முடிச்சுட்டு இந்த பாயாசத்தை அந்த மிஷினில் இருந்து இறக்கும்போது ரொம்ப பொறுமையாக இறக்கணும் இல்லைனா வந்து கொஞ்சம் வெளியே வந்தாலும் கையில் சுற்றும் ஸோ வந்து கடைசியாக எடுக்கக்கூடிய பாயாசம் இந்த இடம் இந்த இடம் வந்து அந்த பருப்பு அப்புறம் முன்னாடி பார்த்த அந்த கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த கத்திரிக்காய் போட்டு எல்லாமே போட்டு தக்காளி போட்டு கூட்டு மாதிரி செய்கிறாங்க ஸோ அந்த கூட்டு ரெடி பண்ணுற இடம் தான் இது மிஷினில் கூட்டு ரெடி பண்ணி முக்கால் மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி வச்ச கூட்டெல்லாம் போட்டு இவ்வளோ கூட்டு ரெடி பண்ணிடுறதா சொல்கிறாங்க இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுற இடம் வந்து குருத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஆக்ரா பஞ்சாப் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இருக்குது நாங்கள் போன இடம் வந்து ஆக்ராவில் இருக்கக்கூடிய குருத்வாரா அந்த குருத்வாராவை பற்றி முழுமையான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த குருத்வாராவுக்கு பேர் வந்து டக் நிவாரன் குருகா தாள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆக்ராவில் இந்த என்ட்ரி பாயிண்ட் வழியாக நம்ம இப்போ குருத்வாராவுக்கு உள்ளே இருக்கிறோம் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்தே இருந்தே பார்க்கலாம் இந்த குருத்வாராவோட தோற்றம் வந்து ரொம்பவும் பழங்குக்கல்லால் ஆன ஒரு தாஜ்மஹால் போல் இருக்கும் அவங்களோட கொடி வந்து பறந்துக்கிட்டு இருக்கிறோம் அதை பார்த்துக்கலாம் முன்னாடி இருந்தே ஸோ சீக்கியர்களோட கொடி வந்து அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தது ஸோ சீக்கியர்களோட ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்த ஸோ அதை பதக்கம் மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம உள்ளே நுழையிறோம் இப்போ நம்ம உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மந்திரங்கள் எல்லாம் ஓதிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து நம்ம கேட்டுக்கிட்டே உள்ளே போகலாம் இந்த உள்ள வந்து செருப்போட போயிட்டு உள்ளே போகிறதுக்கு அளவுடே கிடையாது ஸோ இந்த பகுதியில் வந்து செருப்பை கழட்டி வச்சுட்டு நம்ம உள்ளே நுழைய போகிறோம் இப்போ வந்து நம்ம தலைக்கு கட்டிட்டு தான் வந்து உள்ளே போகணும் இந்த மாதிரி தலை கட்டிக்கணும் இந்த மாதிரி தலைக்கு கட்டிக்கிட்டோம்னா நம்ம வந்து சீக்கியர்களில் ஒரு ஆளாக வந்து நினச்சி நம்ம உள்ளே போகிற மாதிரியான அர்த்தம் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் சீக்கியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இந்த இடத்த கடந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் வந்து சீக்கியர்கள் வந்து பிறவி பணக்காரர்கள் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அந்த ஏரியாவில் பல வெளிநாடுகளில் வந்து அந்த சீக்கியர்களோட பல இயக்கங்கள் இருந்தாலும் அவங்க வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய குருகுலத்தில் வந்து அந்த சாப்பாடு பரிமாறக்கூடிய இடத்துல வந்து மித்த ஆளுங்களை விடாமல் அந்த இடத்த அவங்களே க்ளீன் பண்ணி அந்த பல்லாயிரக்கணக்கானோர் வர்ற இடத்துல வந்து அவங்க உப உபசரித்தாதான் வந்து அவங்களுக்கு ஒரு மன திருப்தியே இருக்கும்னு அவங்க வேத புத்தகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்களுக்குன்னு சீக்கியர்களுக்குன்னு தனியாக வேத புத்தகமே இருக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க சம்பாதிக்கிற வருமானத்தில் வந்து பத்தில் ஒரு பங்கை வந்து மக்கள் சேவைக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இவங்களில் வந்து எல்லோரும் கடைபிடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதே மாதிரி டன் கணக்கில் உணவு கம்பளம் விரித்து யார் வந்தாலும் வந்து உணவு பரிமாறணும் அந்த மாதிரியான ஒரு சில கோட்பாடுகளோடு வந்து மற்ற ஆட்களுக்கு வந்து உணவு பரிமாறணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இங்கே இருக்கிறதா சொன்னாங்க இனம் மொழி பாகுபாடு இந்த எதுவுமே பார்க்காம வந்து வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதே மாதிரி சாப்பிட்றவங்களையும் மரியாதையாக நடத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் வேதம் சொல்கிறதா சொல்கிறாங்க இந்த சீக்கிய மதகுரு வந்து முக்கியமாக என்ன போதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் பல பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து மளிகை பொருட்களை வந்து காசுக்கு வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் வந்து வலியுறுத்துகிறாங்க இவங்க சீக்கியர்கள் வந்து முப்பது மில்லியன் மக்கள் வந்து இப்போ வசிச்சுட்டு வர்றதா சொல்கிறாங்க முன்னாடி அங்கே சாப்பிட்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா குருத்வாரா சாப்பிட்ற இடம் அதே மாதிரி குருத்வாரா மெயின் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து வலது பக்கத்தில் இந்த இடத்துல இருக்குது இதான் வந்து குருத்வாராவோட மெயின் கோவில் நம்ம ஸோ இப்போ இருந்து இந்த பக்கமாக இருந்தால் அப்படியே இதுதான் வந்து வெளியே போகிற இடம் ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இந்த சீக்கியர்களோட சிலை வந்து குதிரை குதிரை கொண்ட அமைப்போட வந்து நடைமுறைப்படுத்த வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல வாங்க அந்த கோவிலுக்கு உள்ளே போய் கோயிலுக்கு உள்ளே என்ன இருக்குது எப்படியெல்லாம் அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு உள்ளையும் வெளியையும் முழுவதுமாக வந்து மார்பிள் கல்லால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி இந்த சீக்கிய சமயம் அப்படின்றத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்து பௌத்தம் சீக்கியம் அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய அஞ்சாவது மிகப்பெரிய மக மதமாக வந்து இந்த சீக்கியம் விளங்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க குருநானக் அப்படின்றவர் தான் வந்து இதுக்கு வந்து இந்த மதத்துக்குரிய தலைமை அப்படின்னு சொல்லலாம் பதினோரு சீடர்கள் வந்து மொத்தமாக இருக்கிறாங்க ஸோ முதல் நபர் தான் வந்து அந்த குருநானக் என்பவர் அவருடைய போதனைகள் நூல்கள் தான் வந்து இவங்க வந்து பின்பற்றி வராங்க அதே மாதிரி இந்து நூல்கள்லேயும் வந்து பல உண்மைகள் இருக்குது குரான்லையும் பல உண்மைகள் இருக்குது ரெண்டு உண்மைகளையும் சேர்ந்து இந்த மதம் வந்து இருக்கிற நல்ல கருத்துக்களை மட்டும் உபயோகித்து பின்பற்றி வர்றதா சொல்கிறாங்க ராமபிரானாகட்டும் நபிகளாகட்டும் இயேசு பிரானாகட்டும் எல்லாருமே வந்து இறைவனோட தூதர்கள் தான் இங்கே வந்தவங்க தான் அப்படின்ற ஒரு கருத்தை முன்னிலையாக நிறுத்தி இந்த மதம் வந்து இன்னமும் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த சீக்கியம் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால இவங்கள்ட வந்து பார்த்திங்கன்னா போர்க்கலைகளில் வந்து இவங்க ரொம்பவும் ஈடுபாடோடு இருந்தனால போர் வாள்கள் அப்புறம் வந்து இந்த பீரங்கிகள் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து உள்ள நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த இடத்த பார்த்திங்களா கேடயம் கேடயம் வாள் இதெல்லாம் வச்சு இந்த இடத்த வந்து அழகாக அலங்கரிச்சிருக்காங்க இதுதான் வந்து இவங்க கும்பிடக்கூடிய சாமி இந்த வீரம் இந்த ஒழுக்கம் அதுதான் வந்து நமக்கு வாழ்வை அடைய செய்யும் அப்படின்றதுனால இதெல்லாம் வச்சு இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வெளியே வரலாம் முக்கியமாக குரு கிரந்த சாஹிப் அப்படின்றவங்களோட நூலை தான் வந்து இவங்க பேஸ் பண்ணி வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கோவில்கள்லையும் நம்ம ஊரில் இருக்க பூஜாரி மாதிரி ஒரு ஒரு சாமிகள் வந்து உட்காந்து அந்த போதனைகளை வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க அவங்களும் அந்த போதனை பிரகாரம் நடப்பாங்க இவங்களோட முக்கியமான கருத்து என்னென்னா காமம் ஆத்திரம் பேராசை பற்று அகந்தை இந்த மாதிரி அஞ்சையுமே ஒழித்து அதை வந்து நம்ம வந்து தர்மத்தை நிலைநாட்டணும் வர்றவங்களுக்கு உணவு படைக்கணும் அப்படின்றது முக்கியமான கான்செப்டாக வந்து இவங்களில் இருக்குது அதே மாதிரி இவர் ஒரு நூல் படிக்கிறார் பார்த்தீங்களா இந்த நூலில் இருந்து தான் வந்து போதனைகள் இங்கே முன்னா முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு செய்யப்படும் இதுதான் வந்து மெயினான ஒரு யுக்தி இந்த போதனைகள் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்வழி காட்டும் அப்படின்றத நம்புகிறாங்க அதே மாதிரி கோவில் முழுவதுமே பார்த்திங்கன்னா மார்பிள்ஸால் நிரப்பப்பட்டிருக்கும் சரி ஒரு வழியாக உள்ள கோவிலை பார்த்துட்டு இப்போ மெதுவாக வெளியே வந்துட்டுருக்கோம் கோவிலோட வெளிப்புற பகுதி தான் இது நம்ம அந்த கோவிலை சுற்றி சுற்று வட்டார பகுதியில் வழியாக நடந்து வரும்போது எடுத்த எடுத்த வீடியோ பதிவுகள் தான் இது கோவிலோட வெளிப்புற பகுதியிலையும் வந்து மார்பிள்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை இந்த காட்சி பதிவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க மஞ்சள் சிவப்பு பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க அதிகமாக வந்து வெள்ளை நிறம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கோவில் அந்த பக்கம் இருக்கிற மண்டபம் இது ரெண்டோட இந்த ஆக்ராவில் இருக்கக்கூடிய குருத்வாராவை முழுமையாக பார்த்துட்டோம் ஸோ வந்து நாங்கள் சாப்பிட போயிருந்த காலை டைம் அதாவது ஏழு மணி இருக்கும் அந்த டைம்லேருந்தே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்குவாங்க நாங்கள் தான் முதல் நபராக போய் சாப்பாடு சாப்பிட்றக்காக உட்காந்துருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பரிமாறினாங்க போக தான் கூட்டம் அதிகமானது அதே மாதிரி போக தான் ஐட்டம்ஸ் ப்ரிப்பரேஷனும் அதிகமானது முன்னாடி காமிச்ச வீடியோலாம் வந்து மதிய நேரம் நெருங்க நெருங்க அவ்வளோ குவான்டிட்டியில் அவ்வளோ மக்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க இதே மாதிரி வேறு வேறு இடங்கள்லையும் நிறைய குருத்வாராக்கள் இருக்குது அங்கங்கேயும் இதே மாதிரி சாப்பாடு பரிவமர்த்தனை நடந்துக்கிட்டு தான் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பாடு கொடுப்பாங்க கூடவே வந்து சப்பாத்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி மட்டுமே வந்து ஈவினிங் டைத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி பாயாசம் தயிர் இதெல்லாம் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த இடம் வந்து கை கழுவுறதுக்கும் தட்டு கழுவுறதுக்கும் உரிய இடம் தட்டை வந்து நம்ம தான் கழுவி வச்சுக்கணும் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஆட்களை போட்டு நியமிப்பாங்களாமா நாங்கள் காலை டைமில் கூட்டம் அதிகமாக இல்லாத டைமில் போயிருந்தனால நாங்களே தட்டை கழுவி வைக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு டீ குடிக்கணும் ஸோ டீ குடிச்சிட்டு நம்ம டீ குடிக்கிற கப்பையும் கழுவி அந்த இடத்துல வச்சுட்டு போயிடணும் ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருந்தது அதே மாதிரி காலையிலேயே சப்பாத்தியை பற்றி கேட்டோடனே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதை நமக்கு காமிச்சார் இதெல்லாம் வந்து ஹீட் பண்ணி அடுத்து வந்து நம்ம வர மக்களுக்கு வந்து பரிமாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார் அதே மாதிரி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி மேக்கர் மிஷின் பக்கத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போய் இதுதான் சப்பாத்தி மேக்கர் மிஷின் இதில் தான் வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் அங்கே இருக்கிற ஒரு சீக்கிய குருமார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டார் இப்போ வந்து இது ரன்னிங் இல்லாத கண்டிஷனில் வந்து இந்த மிஷின் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் அதாவது மார்னிங்ல குறிப்பிட்ட டைத்துக்கு தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்கள் எவ்வளோ வருவாங்க அதை பொறுத்தா வந்து இதை ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு இந்த மிஷின் வந்து முழுவதுமாகவே கேஸில் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாரு ஏதாவது ஒரு மிஷினை தான் முத ஆன் பண்ணுவாங்களாமா கூட்டம் அதிகமானால் மட்டும்தான் ரெண்டு மிஷினையும் சேர்த்து ஆன் பண்ணுவாங்களாமா அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சொன்னார் அதே மாதிரி வந்து ரோலிங் ஆகிறது வந்து இந்த இடம் நம்ம முதல்ல வீடியோவில் பார்த்தோம் இதெல்லாம் வந்து ஸ்டாப்டு கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி மிஷின் இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஆக்ராலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சப்பாத்தி மேக்கர் மிஷின் ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நமக்கு கொடுத்தாரு சரி ஒரு வழியாக இந்த குருத்வாராவை முழுமையாக நம்ம சுற்றி பார்த்துட்டோம் ஸோ அந்த சப்பாத்தி மேக்கிங் பண்ணும்போது எப்படி இருக்கும் நார்மலாக பண்ணாத போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம பார்த்தோம் சாப்பிட்ட இடம் எல்லாத்தையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இந்த குருத்வாரா முழுமையாக சரி இப்போ குருத்வாராவிட்டு நம்ம வெளியே போயிடுறோம் இந்த வீடியோ மூலமாக வந்து சீக்கியர்களை பற்றியும் அவங்க தயாரிக்கிற உணவு அவங்களுடைய கிச்சன் அமைப்பு இதெல்லாம் பற்றியும் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் டு ஆல்